Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரேன். உயிரானவர்களே, இன்னைக்கு 1ஆம் தேதி, அது இல்லாமல் தேர்ஸ்டே அன்னைக்கே வந்திருக்குது. எத்தனையோ சைராம் வந்து இந்த ஒரு நாட்களுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம மனசுக்குள்ளேயும் தோணும், 1ஆம் தேதி அதுவும் தேர்ஸ்டேவா இன்னைக்கு வந்திருக்கேன், அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். ஆரத்தி சரியாக எடுக்காதவங்க, சச்சிரதம் சரியாக படிக்காதவங்க, மெடிடேஷன் சரியாக பண்ணாதவங்க, ஏதோ ஒரு சில விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி அந்த ஒரு முயற்சியை எடுக்காதவங்க, அத்தனை பேருக்கும் இந்த நாள் சாயப்பா உங்களுக்கு கொடுத்த, உங்களுக்காக கொடுத்த ஒரு நாளாக நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நாம் ஏற்படுத்தணும் அப்படின்றது சாயப்பாவுடைய விருப்பம். அவர் அதை தான் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை நம்ம மாறாமல் கடைசி வரைக்கும் இப்படியே காலத்தை தள்ளிட முடியுமா? இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சாயப்பா இருந்தும் நம்ம வாழ்க்கை வீணாகக்கூடாது, சாயப்பா இருந்தும் நம்ம வாழ்க்கையில் துன்பப்படவும் கூடாது. ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு அத்தனை தகுதியையும் சாயப்பாவோட குழந்தையாக இருக்கக்கூடிய நாம் பெற்றிருக்கிறோம். உங்களோட வலிமை என்னன்னு தெரியாமல் நாம் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கோம். நம்ம அளவற்ற ஆற்றலும் அளவற்ற வலிமையும் நமக்குள்ளே இருக்கு. நம்முடைய ஆன்மா கடவுளை நோக்கி பயணிச்சா நம்ம வாழ்க்கையும் நல்ல இடத்த நோக்கி பயணிக்கும். நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், இதுதான் நம்ம வாழ்க்கையே மாற்றுது. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய பார்வையை மாற்றுவோம், கேட்க வேண்டிய விஷயத்தை மட்டும் கேட்போம். இதில் என்ன பெரிய ஒரு கஷ்டம் நமக்கு? நல்லா கேட்டுக்கோங்க, வாழ்க்கையை ரொம்ப சிம்பிள்னு சொல்லி சாதனை படித்தவங்க ஏராளம், வாழ்க்கையை ரொம்ப கஷ்டம்னு சொல்லி கடைசி வரைக்கும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் ஏராளம். நாம் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்கணும். வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். இது 6வது அறிவை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த 6வது அறிவும் நமக்கு சுத்தபத்தமாக இருக்குது கடவுள் வந்ததுக்கு அப்புறம். கடவுள் நம்மக்கிட்ட நிலை கொண்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த 6வது அறிவு இன்னும் வேகமாக செயல்படணும். அந்த வேகமாக செயல்படக்கூடிய இடத்துல அந்த மூளை யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிட்றோம். ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடை சாப்பிட்றது இல்லை. ஆனால் ஆரோக்கியமான எண்ணங்களை மட்டும் ஏன் நம்ம சுவாசிக்க மறுக்கிறோம்? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆரோக்கியத்துக்கான விஷயங்கள் தான். நல்லதை நினைக்கிறதும் ஆரோக்கியமான விஷயம், நல்லதை செய்கிறதும் ஆரோக்கியமான விஷயம், கடவுள்கிட்ட நாம் நெருங்கிறதும் ஆரோக்கியமான விஷயம். கடவுள்கிட்ட நெருங்கும்போது சில கஷ்டங்கள் நமக்கு வரலாம், ஏன்னா வாழ்க்கையில் நிறைய தியாகம் பண்ணணும்ல.
நம்ம 8 மணிக்கு எந்திரிப்போம், ஜாலியாக இருந்திருக்கோம், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் செய்கிறோம். ஆனால் கடவுள் வந்ததுக்கப்புறம் கடவுளோட வழியில் நாம் போகணும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அதன்படி போகும்போது 8 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய தியாகத்தை, சாரி 8 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய விஷயத்தை 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்போ 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் தியாகம் பண்ணியே ஆகணும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மற்றவங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துருக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், யாருக்கும் ஒரு ஈ எறும்புக்கு கூட ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு நாம் போகணும். அப்போ பார்த்து 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 யோசித்து நாம் செயல்படுத்தணும். இதெல்லாம் கொஞ்ச நாட்கள் தான், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பழகிடும். எந்த ஒரு விஷயத்தையும் பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீங்கள் சாதிக்கலாம். அது என்ன, இது ஜிம்னாஸ்டிக்கில் சர்க்கஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் உடம்பு ரப்பராட்டம் வளையுது? பட் நமக்கு யாராவது கூப்பிட்டாங்க நம்ம பேரை சொல்லி அப்படின்னா கழுத்து மட்டும் திரும்பணும் இல்லை, ஆனால் நம்மளோட ஒட்டுமொத்த உடம்பே திரும்புது. ஏன்னா கழுத்து திரும்பி ரொம்ப நாள் ஆகுது. அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு சுகத்தை கொடுத்துட்டோம். அப்போ அவங்க எப்படி உடம்புக்கு சுகத்தை கொடுக்கல, அதனால தான் அவங்க அத்தனை வித்தைகளை செய்கிறாங்க. சர்க்கஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவோ புன்னகை இருக்கும், அவ்வளவோ நம்பிக்கை இருக்கும். ஆனால் நாம் 5 அடி மாடியில் இருந்து கீழே பார்த்தா தலை சுத்துதுன்னு சொல்லி பயப்படுறோம். அவங்க ஒரு சின்ன ஒரு குச்சியில் சின்ன ஒரு கயிறை ஆயத்தமாக பயன்படுத்தி அவங்க அந்த வித்தைகளை செய்கிறாங்க. அப்போ எல்லாமே பழக்கத்துக்கு வந்த உடனே அது ஈஸியாக போயிடுது. பழக்கத்துக்கு வராமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் யோசிக்காமல் எதையுமே செய்யாமல் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறதால தான் இதெல்லாம் பார்த்தா நமக்கு வியப்பாக இருக்குது. அதுக்காக நீங்கள் சர்க்கஸில் இருக்கிற மாதிரி உடம்ப தயார் பண்ணணும்னு சொல்லலை. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவைகள் இருக்கோதோ அதை மட்டும் பாருங்கள், அது அவங்களுக்கு பொழப்பு. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொழப்பாக இருந்தால் நம்மளும் கண்டிப்பாக செஞ்சுருப்போம், ஆனால் நமக்கு அது மாதிரி தேவையில்லை. நம்ம வாழ்க்கைக்கு வாழ வேண்டிய மிக 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 இன்றியமையாத விஷயங்களை மட்டும் நாம் சிறப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும். நிறைய பேரோட ஆதங்கம் என்ன கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கை இன்னும் மாறவே இல்லை, எப்போ தான் கடவுள் என் வாழ்க்கையை மாற்றுவாருன்னு தெரியல. கடவுள் ஏற்கனவே உங்களுக்கு மாற்றணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் எப்போ மாற்றுவார் எப்போ மாற்றுவாருன்னா எப்படி மாற்ற முடியும்? ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நினச்சா மட்டும் போதுமா? அதற்கு உண்டான வழிகளை நாம் ஹேண்டில் பண்ணணும் இல்லையா. நம்ம வந்து ஒரு பில்டிங் இன்ஜினியராக வச்சுக்கலாம். ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து ஒரு 50 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் எனக்கு வந்து வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு. நீங்கள் அவர்கிட்ட சரி ஓகே இங்கே கட்டிடலாம் அப்படின்னு இருங்க. நீங்கள் கட்டிடலான்னு சொன்னால் செயல்பட்டால் தானே அது கட்ட முடியும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை பார்க்கணும், திறமையான வேலையாட்களை கொண்டு வந்து நிறுத்தணும், வீடு கட்டுறதுக்கு உண்டான பொருள்களை கடையில் போய் வாங்கிட்டு வந்து நிறுத்தணும், உங்களுடைய கண்காணிப்பில் எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செய்யணும். அப்போ இதெல்லாம் செஞ்சாதான் வீடு கட்டி முடித்து நீங்கள் வந்து சாவியை அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட கொடுக்க முடியும். இல்லைன்னா என்னாகும், நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கும் கஸ்டமர் கொடுக்கக்கூடிய பைசாவை வாங்கி வச்சுட்டு வீடு கட்டணுமாப்பா எப்போ வீடு கட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் பேர் கெட்டு போயிடுமா இல்லையா? ஆக மொத்தம் அஸ்திவாரம் நோண்டணும், செங்கலை வைக்கணும், சிமெண்ட்டை பூசணும், காங்கிரீட்டை பூசணும், அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும், எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கணும். கிட்டத்தட்ட 1 வருஷமாவது நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை செய்யணும்.
அத்தனை ஆட்களை வந்து கொண்டு வந்து அதை இது பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு தனியாள், கொத்தனாருக்கு ஒரு தனியாள், பெயிண்டருக்கு ஒரு தனியாள், பிளம்பிங்கு தனியாள். அப்போ இத்தனை விஷயங்களும் செஞ்சாதான் அந்த வீடு வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ சாயப்பா அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாற்றம் எப்போ வரும், நான் எப்போ வீடு கட்டுவேன்? அப்போ உங்கள் கையில் காசை கொடுத்தாச்சு, இடமும் இருக்குது, கட்ட வேண்டியதை விட்டுட்டு நான் எப்போ கட்டுவேன், நான் எப்போ கட்டுவேன்னா கடைசி வரைக்கும் வீடு கட்டவே முடியாது. கடைசியில் என்ன ஆகுது, பணத்தை கொடுத்த அந்த கஸ்டமர் திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க. அட போப்பா, நீ கட்ட வீடு நான் என்றைக்கோ சொல்லியிருந்தேன், என்றைக்கோ கட்டி முடிச்சிருக்கலாம், நான் வேறு ஆளை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல கட்டாமல் புலம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல இன்னொரு இன்ஜினியர் அழகாக அற்புதமாக கட்டியிருப்பார். நீங்கள் அந்த பக்கம் போகும்போது தான் தெரியும், நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் நிறைய வாய்ப்புகளை விட்டுட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் தான் எல்லாருக்கும் தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து விட்டுட்டோம் அப்படின்னு. அந்த ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாட். அப்போது எல்லா விஷயமும் இங்கே கொடுத்தாச்சு, செஞ்சாச்சு. சாயப்பா என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாரோ அத்தனையும் செஞ்சிட்டார். இனி உங்களுடைய ஆட்டம்தான், உங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்காமல் நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம், நாளனைக்கு ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்கிறீங்க இல்லையா, அத்தனை பேருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாள் ஒரு மிகப்பெரிய வரம். யார் யாருகளோட வாழ்க்கை எப்படி மாறணும்னு சொல்லி மனசுக்குள்ள ஆசைகள் நிச்சயமா இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே லிஸ்ட் பண்ணுங்க. அங்க இருந்து உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சு பாருங்க. இத்தனை நாள் கடந்து போனதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கிதான் நம்ம புதுசாக பிறந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அத்தனை ப்ராப்ளத்தையும் சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தால் சரி பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியும், சிறப்பான இடத்துக்கு என்னால் வர முடியும். நான் அத்தனை விஷயத்தையும் தீர்ப்பதற்கு சாயப்பா எனக்கு நல்ல அறிவையும் நல்ல ஆலோசனையும் நல்ல மன வலிமையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் பண்ண நிச்சயமா அவர் கொடுப்பார். ஆனா அவர் கொடுத்ததே நீங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி கொடுக்க முடியும், ஆல்ரெடி கொடுத்தாச்சு இல்ல, இந்த ஆல்ரெடி கொடுத்தாச்சே கொடுத்தாச்சுன்னு சொல்ற இல்லையா, சில பேருக்கு அது புரியல. நீங்க செயல்ல இறங்கி பாருங்க, அப்ப தெரியும் நான் சொன்னது வந்து எந்த அளவுக்கு அது உண்மை இருக்கு அப்படின்னு. இது எல்லாமே சொல்ற நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் தான். நான் வந்து தொழில் பண்ணும்போது ஆரம்பத்தில் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆச்சு. அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகுது, என் கடனை திருப்பி அடைக்கணும், என் கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு. அன்னைக்கு இருக்கிற அதே அறிவு தான் இன்னைக்கும். அப்போது ஏற்கனவே அவர் கொடுத்துட்டாரு, நீ ஒரு வியாபாரம் பண்ணி தான் பிழைக்கணும், பிழைப்பு நடத்தணும், அதற்கு உண்டான எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்ட, நீ இனிமே செயல்பட ஆரம்பி. நீ ஏன் வந்து சரியான திசையில் போகாமல் தேவையில்லாத திசையில் ட்ராவல் பண்ணுற அப்படின்னு சொல்லாமல் சொல்லதால தான் இன்னைக்கு சரியான திசையில் ட்ராவல் பண்ணுறதால எல்லாமே ஒரு கண்ட்ரோலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அன்கண்ட்ரோலாக போச்சு, ஒரு வரைமுறையே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போ வரைமுறையோட ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை நமக்குள்ளே ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரக்கூடிய ஒரு மைண்டு நமக்குள்ளே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மைண்டு இருந்துடுச்சுன்னா நமக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும், இதை தான் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் காலையில் நினைக்கிறீங்க, நைட்டு தூங்கும்போது செஞ்சு முடிச்சுட்டீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வருமா இல்லை அவநம்பிக்கை வருமா? பட் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், காலையில் செய்யணும்னு நினைப்போம் ஆனால் செய்ய முடியாது, மறுபடி நைட்டு நினைப்போம் நாளைக்காவது செய்யணும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் செய்ய முடியாமல் போகுது, வாழணும்னு நினைக்கிறோம் வாழ முடியாமல் போகுது, கடன் தீரணும்னு நினைக்கிறோம் கடன் இருந்துக்கிட்டே இருக்குது,
ஆரோக்கிய ப்ராப்ளம் வந்து சால்வாக நோய் இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் நோயோட வாழறோம். என்ன பிரச்சனைன்னு தெரியுது அவங்களுக்கு. ஒரே இடத்துல அசைவே இல்லாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இதுதான் பிரச்சனையே. ஒரு மூமெண்ட்டே இல்லை. அப்போ அதற்கு உண்டான ஒரு நகர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துக்கே வர முடியும். அந்த நகர்வுகள் இல்லாதப்ப என்ன ஆகுதுன்னா, கடவுள் கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் உபயோகிக்காம நாம் பெரும் பாவத்தை செய்கிறோம். அப்போ எப்படி அந்த வாடிக்கையாளர் கொடுத்த காசை திருப்பி வாங்கிட்டாரோ, அதே மாதிரி கொடுத்த வரத்தையும் கடவுள் திருப்பி வாங்கிடுவார். இந்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த ஜென்மத்தில். நான் அவ்வளோ தூரம் ஆசையாக கொடுத்தேன், நீ எதையோ பயன்படுத்திக்கல, அதனால் நான் இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நான் அப்படி உனக்கு செய்ய மாட்டேன், நீ படு, கஷ்டப்படு, கஷ்டப்பட்டு அது சேர்த்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. போன பிறவியில் கூட அவர் கொடுத்த வரத்தை பயன்படுத்தாமல் கூட இந்த வரைய இந்த பிறப்பில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு வரலாம், தப்பே இல்லை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம செயல், நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறுதில்லை. அடுத்தவங்களோட வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையை மாற்றுதா அப்படியே வந்து நம்ம சொல்லிக்கிட்டு தெரிகிறோம். எஸ், அடுத்தவங்க வாழ்க்கை தான் என் வாழ்க்கையை மாற்றுது, அடுத்தவங்களோட வாழ்க்கை தான் என் வாழ்க்கையை கெடுக்குது அப்படின்னு. சத்தியமான உண்மை அது இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் எண்ணங்களுக்கும் காரணமாக அமைகிறது தான் நம்ம வாழ்க்கை. ஸோ எல்லாமே நம்மளுடைய சொந்த கையில் தான் இருக்கு. அதை நாம் புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருந்தோம்னா அழகாக புரிஞ்சுப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்க இடத்துல இருந்து நம்ம திங்க் பண்ணுறோம். நம்ம இடத்துல இருந்து நம்ம திங்க் பண்ணவே இல்லை, அடுத்தவங்க இடத்துல இருந்து நம்ம திங்க் பண்ணி நாம் நல்லவனாகவும் மற்றவங்களை குற்றவாளியாகவும் நாம் நினைக்கிறோம். எங்கிட்ட நிறைய சரியாக சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணது சரியான ஆள், கல்யாணம் பண்ணியிருந்தால் சிறப்பான வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கலாம். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் சரியில்லை, என்னோடய ஒய்ஃப் சரியில்லை, இவங்களால தான் என் வாழ்க்கை வந்து இப்படி பாதை மாறி போயிடுச்சு, இவங்களால தான் என் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து போயிடுச்சு. இதெல்லாம் இது எல்லாமே வந்து காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போ திரும்ப திரும்ப அதே விஷயத்தை, என்றைக்கோ ஒரு விஷயம் நடந்தது, அந்த கசப்பு இருந்துச்சு, அந்த கசப்பை தானே கடைசி வரைக்கும் பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம கண்ணுக்கு தெரியலையா, இல்லை காது கொடுத்து கேட்க விரும்பலையா, இல்லை யாராவது கேட்டாங்கன்னா ஒரு ஆன்சர் வச்சு தப்பிப்பதற்கு இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பயன்படுத்துகிறோமா? எந்த ஒரு விஷயமும் நிரந்தரம் இல்லை அப்படின்றது உண்மையான வார்த்தை. இன்றைக்கி இருக்கக்கூடியதும் நிரந்தரம் இல்லை, நேற்று இருந்தது இன்றைக்கி இருக்கா இல்லை, இப்போ இன்றைக்கி இருப்பது நாளைக்கு இருக்குமா தெரியாது. எல்லாமே ஒரு கணக்கின்படி, அந்த கணக்கு இருக்கிற வரைக்கும் மனிதர்கள் இருப்பாங்க, அந்த கணக்கு முடிஞ்சிடுச்சுன்னா மனிதர்கள் போயிடுவாங்க. ஒன்று நிரந்தரமாக போவாங்க மேலோகம், இல்லை தற்காலிகமாக போவாங்க ஒரு பிரிவுன்றதை வச்சு, அவ்வளோதான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவங்கவுங்களுடைய தலைவலிக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு. அவங்கவுங்க தலைவலிக்கு அவங்கவுங்க பொறுப்புன்னா அந்த வலிக்கு அவங்க தான் பொறுப்பாக முடியும். என்ன தான் வந்து நம்ம டைலாக்ஸ் பேசினாலும் அந்த வலியை க்யூர் பண்ணவே முடியாது, அதை அனுபவிச்சு தான் ஆகணும். எனக்கு பசிக்குதுன்னா நீங்கள் சாப்பிட்டா எனக்கு சாப்பாடு இறங்குமா? நான் சாப்பிட்டா தான் ஏன் பசி அடங்கும். ஆக மொத்தம் ஒவ்வொரு செயலுக்கும் நான் தான் பொறுப்பாக முடியுமே தவிர மற்ற மனிதர்கள் பொறுப்பாக முடியாது. கர்ம வினைகள் அடிப்படையில் தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வருது, அந்த சந்தோஷம் போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே டைமில் முழு தண்டனையும் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா
அந்த மனுஷனோட வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. அதனால தான் அப்பப்போ தண்டனை, அப்பப்போ சந்தோஷம், இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தால் தான் மனுஷனால் வாழவே முடியும். இன்பம் மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வந்தால் கூட மனுஷன் வந்து போயிடுவான். அப்படிதான் ஒரு சாய்ராமன் வந்து சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் சாய்ப்பா வந்தாங்க, என் வாழ்க்கை ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு வருஷம் நல்ல ஜம்முன்னு போச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஏன் எனக்கு சரிவு வந்திருக்கு, நான் நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் சொன்னேன், இல்லைம்மா வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே முக்கியம் இல்லை, துன்பத்தையும் நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கீங்க, அப்போ ஏற்கனவே வந்த துன்பத்தை விட இந்த துன்பம் பெரிய துன்பமா அப்படின்னா, அப்படிலாம் இல்லைண்ணா, முன்ன இருந்த துன்பம் வந்து அது வேறு மாதிரி, ஆனால் இப்போ வந்திருக்கிறது அப்படி இல்லை, ஆனால் ஏன் இப்படி வந்திருக்குன்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்றாங்க. அப்போ தான் சொன்னேன், கர்மாக்கள் அடிப்படையில் நீங்கள் 4 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதை 4 வருஷத்துக்கு இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தது கொஞ்சோண்டு கஷ்டம் வந்தாலும் அதை பெருசு பண்ணாதீங்க, ஏற்கனவே கடந்த துன்பம் அது மூலமாக அனுபவித்த ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பாடம், அதுவே நம்ம பார்த்துட்டோம், இதை பார்க்குறது என்ன பெரிய விஷயமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அதை நாம் கடக்கணும். அப்படி கடக்க ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு திடீர்னு நான் நல்லா இருந்தேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, அப்போ நம்ம கர்மாக்கள் வந்து நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கர்மாக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மனுஷன் எப்படின்னா, எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு, இனிமேல் வாழ்க்கையில் ஃபீவரே வராது, எனக்கு சளி பிடிச்சிடுச்சு, இனிமேல் வாழ்க்கையில் சளியே பிடிக்காது, எனக்கு பேக் பெயின் வந்துடுச்சு, அது சரியாயிடுச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில் பேக் பெயினே வராது அப்படின்னு நினைக்க முடியுமா? உடம்புன்னு ஒன்று இருந்தால் சின்ன சின்ன நோய்கள் வரதான் செய்யும், அதே மாதிரி வாழ்க்கைன்னு இருந்தால் பாவ புண்ணியங்கள் கணக்கு ரொம்ப பெருசு. அதை திருப்பி 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 நான் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு வெஜிடபிள்ஸ் கடைக்கு போனால் ஒரு உருளைக்கிழங்கு வச்சாலும் அது எத்தனை கிராமை அது எந்த அளவில் கன்வெர்ட் பண்ணணுமோ அதை வாங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி துல்லியமான பாவ புண்ணிய கணக்கு இங்கே இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு நிலையான ஒரு மனிதராக நீங்கள் வாழ முயற்சிகள் செஞ்சு பாருங்கள், மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ நம்ம ஒவ்வொரு மாற்றமும் நாமளாக ஏற்படுத்திக்கிட்ட மாற்றமாக இருக்கணும், அது வேறு நிர்பந்தத்தின் பேரில் நம்ம மாறக்கூடாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்கள் நீங்களாக ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும், நிர்பந்தத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மோசமான மாற்றங்களாக கூட இருக்கும். அதுக்கு தான் கடவுள் இத்தனை வருஷங்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை தராங்க, நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்காமல் இருக்கும்போது தான் அந்த வாய்ப்புகள் திருப்பி எடுக்கப்படுது. அப்போ வேறு வழி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாம் ஆளாகிறோம். அப்போ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னா உடனே ரெடி பண்ணுங்க, இன்னைக்கு 1ஆம் தேதி இல்லை, எந்தெந்த நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்களோ அத்தனை விஷயங்களையும் தூசி தட்டி முதல்ல எடுப்புங்க, ஒரு விஷயத்தை விடாதீங்க, எந்த ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள். நான் வந்து இந்த சச்சரித மெடிடேஷன் இதெல்லாம் படித்தா என்னடா போதும் அப்படின்னு யோசித்தேன், ஆனால் இது எல்லாம் செஞ்சதால் தான் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்தது. கடவுளுக்கான நேரம் 1 மணி நேரம், அதை நீங்கள் அவருக்காக நீங்கள் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 23 மணி நேரமும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த 1 மணி நேரம் நம்ம கடவுள்கிட்ட உட்கார்றது தான் இங்கே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது.
அந்த நேரத்தில் தான் நமக்கு எதுதோ ஞாபகம்லாம் வரும். அது அத்தனையும் உங்களை தடுப்பது அப்படின்றது கர்மா. அந்த கர்மா தான் இத்தனை படாத பாடுபடுத்துது. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய நீங்கள் நல்ல வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்கள் எதிரிகள் உங்களை அந்த இடத்துக்கு போக விடாமல் தடை பண்ணுற மாதிரி தான். அப்போ எதிரிகள் தடை பண்ணுறாங்கன்னா நீங்கள் போகாமல் இருப்பீங்களா? அப்போ எதிரிகள் தடை பண்ணுறாங்க நல்லா தெரியுது. அப்போ அந்த தடையை என்ன பண்ணும், உடச்செறிஞ்சிட்டு போவோம். அதான் புத்திசாலிங்க எடுக்கக்கூடிய முடிவுகள். இல்லை எதிரிகள் என்னை தொல்லை பண்ணுறாங்க, அவங்க தொல்லை பண்ணாமல் இருக்கட்டும், அப்போ நான் வந்து அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அது நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா எதிரிகள் உங்களை அந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா, நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை முறை சிறப்பாக ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு வைத்தறிச்சல். அப்போது கர்மாக்கள் உங்கள் எதிரிகள்லாம் நினச்சிக்கோங்க. நீங்கள் நல்ல விஷயத்துக்கு போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்குது, போகுது, வருது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த மாதிரியான விஷயங்களால் மட்டுமே நடக்குது. அப்போ நம்ம எல்லாருமே இங்கே உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் தடையாக என்ன இருக்குதுன்னா, நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்களும் தான் தடையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த தடைகள் வந்தாலும் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சு அந்த தடையை நீங்கள் உடச்செறிஞ்சிடுவீங்க. திரும்ப சொல்கிறனே, நீங்கள் சாயப்பாவோட குழந்தை, நீங்கள் அவரை கூப்பிட்டுட்டீங்க. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அவரை நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க துணைக்கு. அவர் உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைக்கும் நிச்சயமாக நல்ல பதில் கொடுப்பார். கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதை தான் நம்ம பார்த்து உண்மைன்னு நம்புகிறோம். கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நம்ம வந்து நம்புறது இல்லை. ஏன்னா அது நம்ம கண்ணு பார்க்கல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அதை நாம் என்ன பண்ணுறோம், நிறுத்திடுறோம். ஸோ இனி அந்த மாதிரியான நிலையை வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான இடத்துக்கு நாம் போகணும் அப்படின்ற ஒரு தாட்டை மைண்டுக்குள்ளே வச்சு செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தையும் இன்றே செய்யுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கணும்னு சொல்லி சாயப்பாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி 1ஆம் தேதி நமக்கு தெரியும் அன்பே சாய் குடும்பத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு. நான் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டிய வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி யாராருக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அந்தந்த உதவிகளை செய்து சாய்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம். ஓம் சாயிரா, நன்றி சாயிரா.